அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசு இன்றைய தினம் அவசரகதியிலே ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. நாடு முழுவதிலும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அரசாணை குறித்த உண்மை தகவல்களை உலகத்திற்கு சொல்வதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த பதிவை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றது. என்ன அரசு உத்தரவு என்று சொன்னால், இந்த நாட்டிலே வளர்ப்பு பிராணிகளாக இருக்கக்கூடிய மாடுகளையும் ஒட்டகங்களையும் அதனை அறுப்பதற்காக விற்பதற்கும் வாங்குவதற்கும் தடை என்று சொல்லி ஒரு உத்தரவை இவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், அறுப்பது என்று சொன்னால் ஒன்று அது உணவுக்காக இறைச்சிக்காக அறுக்கப்படும், மற்றொன்று இந்த நாட்டிலே வழிபாட்டிற்காக பிராணிகள் அறுக்கப்படுகின்றது. இப்ப அறுக்கக்கூடாது, அறுப்பதற்காக பிராணிகள் விற்கக்கூடாது என்று சொன்னால் இறைச்சி வியாபாரத்தை ஒழித்துவிடலாம் என்பது இவர்களுடைய திட்டம். மற்றொன்று வழிபாட்டிற்காக அறுக்கப்படுகிறது என்றால் முஸ்லிம் சமுதாயம் ஆடு மாடு ஒட்டகங்களை எல்லாம் குர்பானி என்கிற ஒரு வணக்கத்தை இறைவனுக்காக நிறைவேற்றுவதற்காக முஸ்லிம்கள் அறுப்பார்கள், ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள். அப்ப இந்த தடையின் மூலமாக, அறுப்பதற்கு விற்பனை செய்வதற்கு தடை என்பதன் மூலமாக முஸ்லிம்களுடைய வழிபாட்டிலே உள்ளே மூக்கை நுழைத்து விடலாம், இவர்களை அறுக்க விடாமல் தடுத்து விடலாம், அந்த வியாபாரமே செய்ய முடியாது என்றால், யாரும் விற்க முடியாது வாங்க முடியாது என்றால் என்ன பண்ண முடியும் என்று சொல்லி இறைச்சி வியாபாரத்தின் மூலமாக பயன்பெறுகின்ற இஸ்லாமிய சமுதாயம் தலித்து மக்கள் இவர்களை எல்லாம் அழிப்பதற்காக நசுக்குவதற்காகத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எளிதில் யாரும் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இதன் மூலமாக மோடி அரசினுடைய இன்னொரு திட்டத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெகுஜன சமுதாயமாக இருக்கக்கூடிய என் அருமை இந்து சமுதாய மக்களுக்கு மாடு என்பது புனிதமாக பார்க்கப்படுகின்ற வேளையில் நாங்கள் எல்லாம் மாட்டை பாதுகாப்பதற்கு களத்தில் இறங்கியிருக்கிறோம் என்று ஒரு செய்தியை முன்வைத்து இதன் மூலமாக இவர்கள் ஒரு அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கிறார்கள். வட மாநிலங்களில் இப்பொழுதே நீங்க எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருப்பீர்கள். மாட்டை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரிலே மனிதர்கள் வேட்டையாடுகின்ற சம்பவங்கள் எத்தனையோ நடந்து போச்சு, எத்தனையோ உயிர்களை கொன்று விட்டார்கள் முஸ்லிம்களையும் தலித்துகளையும் மாட்டின் பெயரை சொல்லி பசு பாதுகாப்பு என்கிற பெயரில். ஏன்னா அப்பதானே இந்து சமுதாய மக்களுடைய ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும், அவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்காமல் இந்த கொலைகளையும் வன்முறைகளையும் நிகழ்த்த முடியும் என்கிற பெயரிலே அந்த பசு பாதுகாப்பு என்கிற பெயரை அழகாக லாபகமாக சூட்டிக் கொண்டார்கள். இப்ப என்ன, எல்லா மாடுகளையும் பாதுகாப்பதற்கு மோடி இறங்கிவிட்டார், அதனுடைய விளைவுகளை பற்றி கவலை கொள்ளாமல் இறங்கிவிட்டார் என்று ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்காக இவர்கள் இந்த அறிவிப்பை முன்வைத்திருக்கிறார்கள். என் அருமை சமுதாய மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு காலத்திலும் இந்த அறிவிப்பின் மூலமாக மோடி மாடுகளை பாதுகாக்க மாட்டார். இந்த அறிவிப்பு என்பது மாட்டு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பதை அத்துணை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு இனம் பாதுகாப்பாக இருக்கிறது, பல்கி பெறுகிறது என்று சொன்னால் அது இந்த மோடி போன்ற ஆட்சியாளர்களால் ஒரு காலத்திலும் பாதுகாக்க முடியாது. மனிதர்களையே பாதுகாப்பதற்கு வக்கற்ற ஒரு ஆட்சியா வாயில்லாத மாடுகளை பாதுகாக்க போகிறது? நீங்க நாடு முழுக்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா மனிதர்களால் வளர்க்கப்படுகின்ற ஆடு மாடு கோழி போன்ற பிராணிகள் எல்லாம் அதெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாம பல்கி பெருகி போய் தான் கிடக்கு. மோடி வந்து புதுசா மாட்டெல்லாம் பாதுகாக்க தேவையே கிடையாது, கணக்கு வழக்கு இல்ல, எவ்வளவு எண்ணிக்கைனே சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு இன்னைக்கு அது பல்கி பெருகி இருக்கக்கூடிய ஒரு இனம்தான். ஆனால் அதே சமயத்தில் மனிதர்களால் பாதுகாக்கப்படாத மனிதர்களால் வளர்க்கப்படாத பிராணிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதுதான் அழிந்து கொண்டு இருக்கிறது. எதெல்லாம் ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான பிராணிகள் மாடு ஆடு எல்லாம் உணவுக்காக அறுக்கப்படுகிறதோ, தங்கள் தேவைகளுக்காக மக்கள் வந்து அதை பயன்படுத்துகிறார்களோ, அதை வந்து அழிக்கிறார்களோ, அழிகின்ற இனம் எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா மனுஷங்களுக்கு தேவை இருக்கு, அதை பாதுகாக்கிறாங்க, வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. எது வந்து அழியாத இனமாக மனிதர்களுடைய கரங்களிலிருந்து அழியாத இனமாக இருக்கிறதோ அதையெல்லாம் பாருங்க, உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புலி இந்த நாட்டில் எத்தனை இருக்கு, எண்ணிக்கை நடைபெறுகிறது. புலிகள் சரணாலயத்தில் இத்தனை புலி இருக்கு. இந்த நாட்டினுடைய தேசிய பறவையாக இருக்கக்கூடிய மயிலை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்கும் அதற்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. மனுஷன் அதை வளர்க்கல, புலியை வளர்க்கல, சிங்கத்தை வளர்க்கல, யானையை வளர்க்கல, அதுல அவனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, அதன் மூலமாக வருவாய் இல்லை, மனிதர்களுக்கு வருவாய் இல்லை என்று சொன்னால், மனிதர்களுடைய கரங்களால் பாதுகாப்பு அது பெறவில்லை என்று சொன்னால் அந்த இனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் அன்றாடம் உணவுக்காக பல லட்சக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும்
அறுத்து கொண்டிருக்கிறார்கள், உணவுக்காக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அது பார்த்தா பெருகிக் கொண்டே இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு தேவை இருக்கு. இந்த அறிவிப்பு என்ன ஆகும், அழிவை நோக்கி மாடுகளை கொண்டு செல்லும். ஏன்னா இனிமேட்டு அதை இதுவரைக்கும் யார் வளர்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இனிமேட்டு வளர்க்க முடியாது. உண்மையிலேயே மோடி இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல் என்று சொல்லித்தான் அதை கொண்டு வந்து வைக்கிறார், தலித்துக்கு எதிரான தாக்குதல் என்று முன் வைக்கிறாரு, அதான் அவங்களுடைய திட்டம். ஆனால் உண்மையிலேயே இதனுடைய பாதிப்பு யாருக்கு என்று சொன்னால், அதை யார் வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ, இத்தனை ஆண்டு காலம் மாட்டை யார் வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஒரு பெரிய அழிவை நோக்கி செல்வார்கள். வளர்க்கிறவங்களும் முஸ்லீம்கள் கிடையாதுங்க. இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடியவர் கூட நீங்கள் முஸ்லீம் என்று சொல்லிட்டு போயிடலாம். கிராமப்புறத்தில் வளர்க்கிறாங்களே அவங்க எல்லாம் முஸ்லீம் சமுதாய மக்களா? அருமை, என் அருமை, இந்து சமுதாய மக்கள் தான் அதிகமாக வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மாட்டை வளர்த்து அதன் மூலமாக பாலை கறந்து விற்பனை செய்து வருவாய் ஈட்டி இப்படியே அவருடைய வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் அது கறவை நின்று போயிடும், பால் கறக்காது. இப்ப என்ன செய்யறது, அதை கொண்டு போயிட்டு இறைச்சி கடையில் விற்பாங்க, வருமானம் கிடைக்கும். மாட்டை வளர்க்கின்ற பொழுது காளை கன்றை அது ஈன்றெடுக்கும், அதை கொண்டு போயிட்டு விற்பனை செய்வாங்க, ஏன்னா அது பால் கொடுக்காது. அப்ப அதை என்ன செய்யறது, அது கொண்டு போயிட்டு வளர்த்து அதற்கு தீனி போட்டு செலவு பண்ணி அதை கொண்டு போயிட்டு இறைச்சி கடையில் கொண்டு போய் கொடுப்பாங்க, கொடுத்து விற்பனை செய்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவார்கள். இப்படி அவர்களுக்கு தேவை இருந்தது. மாட்டை வளர்ப்பது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு பிறகு அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தை பாலுக்காகவோ வேறு தேவைகளுக்காகவோ பயன்படுத்த முடியாது என்கிற பொழுது, இறைச்சிக்காக மட்டும்தான் பயன்பெறும் என்ற நிலை வருகிற பொழுதுதான் அந்த இனம் பாதுகாக்க முடியுமே தவிர, இந்த உத்தரவு என்பது மாட்டை அழிக்கின்ற உத்தரவு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இதனுடைய அறிவிப்பில் அயோக்கியத்தனத்தை பாருங்கள். உலகளாவிய அளவில் மாட்டு இறைச்சி செய்வதில் இந்த நாடு இந்தியாதான் இரண்டாவது இடத்துல இருக்குங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா 2016-17 1,00,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் அமோகமாக மோடியினுடைய ஆட்சியில் நடைபெற்று இருக்கிறது. 2016-17 மன்மோகன் சிங் ஆட்சி இல்லை, காங்கிரஸ் ஆட்சி இல்லை, பாஜக ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி. கடந்த ஆண்டினுடைய ஒரு ஆண்டினுடைய விற்பனை எவ்வளவு என்று சொன்னால், 1,00,000 கோடிக்கு மாட்டு இறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவாயை ஈட்டிவிட்டு, அதுக்கு தடை போடலாம்ல, அவ்வளவு பெரிய வருமானத்தை ஈட்டிவிட்டு இங்க வந்து மாட்டை அறுக்கிறதுக்காக விற்கக்கூடாது என்று இவர்கள் தடை போடுவார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இறைச்சியாக ஏற்றுமதி செய்தது மட்டும் இல்ல, மாட்டின் மூலமாக மாட்டின் தோள்களை கொண்டு எத்தனையோ பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. அதன் மூலமாக உலகளாவிய அளவில் இந்தியா எவ்வளவு பெரிய வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து தோல் பொருட்கள் எவ்வளவோ இங்கு இறக்குமதி செய்யப்படுது, இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதன் மூலமாக ஏறத்தாழ 30,000 கோடி வருவாயை 2016-17 காலகட்டத்திலே மத்திய மோடி அரசு செய்திருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய மோசடியை இவர்கள் செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஒருபுறம் மாட்டு இறைச்சியின் மூலமாக மாட்டின் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொண்டு, இன்னொரு புறம் அதை சாப்பிடுவதற்கு அறுப்பதற்கு தடை என்று சொல்லி இவர்கள் ஒரு உத்தரவை போடுவார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு ஒரு நயவஞ்சகத்தனம் இதன் பின்னணியில் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக இந்தியாவை அழிப்பதற்கு ஒரு மோடி வந்து திட்டமிட்டுட்டாரோ என்ற சந்தேகம் தான் வருகிறது. இது ஒட்டுமொத்தமாக மக்களை அழிக்கின்ற ஒரு திட்டம். நீங்க பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் வந்து உட்கார்ந்த உடனேயே அங்கு முதல்வராக இருக்கக்கூடிய இதே பாஜக மாணவராக இருக்கின்ற யோகி என்ன பண்ணாரு, மாட்டு இறைச்சி வியாபாரத்திற்கு தடை போட்டார். தடை போட்டு ஒரு சில தினங்களிலேயே என்ன நிலைமைனு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் உலகத்திற்கு செய்தியை சொல்லுது, உத்தரப்பிரதேசத்தில் இறைச்சி தடை போட்ட பிறகு, மாட்டு இறைச்சி இறைச்சி கூடங்கள் அதனுடைய உரிமத்திற்கு இவர்கள் தடை போட்ட பிறகு, ரத்து செய்த பிறகு, ஏனைய பொருட்கள் எல்லாம், உணவுப் பொருட்கள் எல்லாம் தாறுமாறாக விலை ஏறிவிட்டது. காய்கறி சந்தைக்கு போக முடியல, காய்கறி எல்லாம் எக்கச்சக்கமாக விலையேறி போச்சு. எல்லாம் இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கிறது தான். எந்த ஒரு உணவுப் பொருள் வந்து தடை என்று சொல்லி கிடைக்காமல் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ, ஏனைய உணவுப் பொருட்கள் எல்லாம் தாறுமாறாக விலையேற்றம் ஆகிரும். அந்த நிலைமை தான் ஏற்படுங்க, யதார்த்தம் இதுதான். இதெல்லாம் நம்ம காழ்ப்புணர்வுல சொல்லல, ஒன்றுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது என்று சொன்னால், கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஒரு பொருளை நோக்கி எல்லா மக்களும் திரும்பக்கூடிய நேரத்தில் அது சந்தையிலே பன்மடங்காக விற்கப்படும். ஒரு ஏழையால ஏனைய பொருளை வாங்க முடியாது. அப்படி ஏழைகளை நசுக்குவதற்காகத்தான் இந்த திட்டத்தை மோடி வந்து முன்வைத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு நான் சில தகவலை சொல்றேன். என்னன்னா, இப்ப அறுப்பதற்கு தடை என்று போடுகிறார்கள் அல்லவா, இப்படி தடை போடுவதாக இருந்தால் சட்டத்தின் பிரகாரம் தான் தடை போட முடியும். இவங்க எல்லாம் ஒரு உத்தரவுல எல்லாம் தடை போட முடியாது. சட்டம் என்ன சொல்கிறது, விலங்குகள்
பாதுகாப்பு சட்டம் பிசிஏ என்கிற ஒரு சட்டம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. அந்த சட்டத்தின் மூலமாக மிருக வதையை தடுப்பதற்காக அந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதனுடைய ஆர்டிக்கல் 28 பிரிவு 28 சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் அது அறுக்கப்படுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அறுப்பதற்கு பிராணிகள் விற்பனை செய்யக்கூடாது என்று சொன்னால், நம் நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்திற்கு உட்பட்டு கூட இதை போடல, சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள். அந்த சட்டமே மிக தெளிவாக சொல்லுகிறது, எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு நம்பிக்கையின் மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் எந்த ஒரு பிராணியும் அறுப்பதற்கு எந்த தடையும் இல்லை, தடை இல்லை என்ற ஒரு சட்டம் இருக்கின்ற பொழுது அதற்கு நேர் எதிராக இவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய அரசாணையில என்ன மாதிரி செய்திகளை அவங்க பதிவு செய்யறாங்கன்னு கேட்டா, மத்திய அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கு, மிருகவதை தடை சட்டம் பிரிவு 38 பவர் டு மேக் ரூல்ஸ் என்ற ஒரு பிரிவு இருக்கு, மத்திய அரசு அவர்கள் அந்த சட்டங்களில் எந்த திருத்தங்களையும் செய்யலாம், அதிகாரம் இருக்கிறது என்று சேர்த்து அவர்கள் அந்த செய்தியை வந்து உலகத்திற்கு சொல்லுகிறார்கள். அப்படி மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு என்று அந்த பிரிவு சொன்னாலும் நேரடி அதிகாரம் கிடையாது, நினைச்சதெல்லாம் அவங்களால திருத்த முடியாது. ஏன்னு கேட்டா, அதே மிருகவதை தடை சட்டம் 38 பிரிவு 38A என்ன சொல்லுகிறது என்றால், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு பி லைட் பிஃபோர் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அவைகளிலும் ஒப்புதல் பெறாமல் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது. அப்படின்னா இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் அப்படித்தான சொல்லியிருக்கணும். ஒரு நேர்மையான ஆட்சியாளராக இருந்தால் இவ்வாறு நாங்கள் மத்திய அரசு முடிவு எடுத்திருக்கிறோம், ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறோம், இனிமேல் மாடு ஒட்டகத்தெல்லாம் அறுப்பதற்கு விற்பனை செய்யக்கூடாது என்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு இது இரண்டு அவைகளிலும் முன்வைக்கப்பட்டு விவாதம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஏகமனதான ஆதரவு கிடைத்த பிறகு சட்டம் வரும் என்று சேர்த்து சொல்லணுமா இல்லையா, உடனே நடைமுறைப்படுத்துற மாதிரி தான் அந்த அறிவிப்பு அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு பீதியை கலப்பணும், இந்த நாட்டில் ஒரு அமைதியோ நிம்மதியோ மக்கள் அடைந்துவிடக் கூடாது, அந்த மாட்டை வளர்த்தவெல்லாம் என்ன செய்யறது என்று சொல்லி தலையில் கை வைத்து இப்ப விவசாயிகள் எப்படி செத்து போனாங்களோ, அதிர்ச்சியில செத்து போனாங்களோ, அப்படி ஒரு சாவை நோக்கி மக்களை அழைக்கிறாரா என்று தெரியல. அந்த பிரிவே சொல்லுகிறது, எந்த ஒரு ரெகுலேஷன் திருத்தம் செய்வதாக இருந்தாலும் அது பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படணும், இரண்டு அவைகளிலும் ஒப்புதல் பெற வேண்டும் என்று சொல்லி அதே சட்ட பிரிவில் 38A சொல்லுகிறது. இந்த திட்டம் என்பது முஸ்லிம்களையோ தலித்துகளையோ பாதிக்கக்கூடிய திட்டம் அல்ல, எங்களை நசுக்கக்கூடிய திட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களை அழிக்கக்கூடிய, நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு திட்டம். இதற்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்த உடனே முஸ்லிம்கள் எல்லாம் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க, ஐயோ இனிமேல் மாடை சாப்பிட முடியாதா, அதை அறுக்க முடியாதா என்று கவலைப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். நாங்கெல்லாம் சாப்பிடணும், செத்தெல்லாம் போக மாட்டோம், நீ போடுற இந்த அரசுடைய உத்தரவுனால முஸ்லீம் சமுதாயம் ஒன்றும் அழிந்து போகாது, தலையில் கை வைத்து உட்காராது. ஆனால் இந்த மாதிரியான உத்தரவு போட்டதற்காக நிச்சயமாக இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை, இந்த நாட்டு மக்களே கூடிய விரைவில் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும், அதுதான் இந்த உத்தரவின் மூலமாக வெளிப்படும். எனவே இஸ்லாமிய சமுதாயம் இதற்காக பெரிய அளவுக்கு ஒன்றும் அலட்டிக்க தேவையில்லை. அப்படின்னா இனிமேட்டு அறுக்க முடியாது, இறைச்சி சாப்பிட முடியாது, என்ன நிலைமை ஏற்படும் என்றெல்லாம் முஸ்லீம்கள் புலம்ப தேவையில்லை. இந்த உத்தரவு என்பது ஒட்டுமொத்தமாக அத்துணை மக்களுக்கும் எதிரான ஒரு உத்தரவு. இதற்கான விளைவை வெகு விரைவில் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு பார்க்கும், அத்துணை மக்களாலும் இந்த அரசு தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும், அதற்கான தொடர் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் ஒன்றாகத்தான் இந்த அறிவிப்பு அமைந்திருக்கிறது. எனவே இஸ்லாமிய சமுதாயம் பொறுமையோடு இதை நாம் எதிர்கொள்வோம், நிச்சயமாக நம் பொறுமைக்கு இறைவன் மிகப்பெரிய பரிசளிப்பான் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.